தமிழ் நியூஸ் லைவ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கரிசல் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் கீரா வயது மூப்பு காரணமாக தன்னுடைய 99வது வயதில் காலமானார். கரிசல் காட்டு மக்களையும் அவர்களின் வாழ்வியலை பதிவு செய்த தமிழ் எழுத்தாளர்களில் முதன்மையானவர் கீரா என்று அழைக்கப்படும் கி. ராஜநாராயணன். கரிசல் இயக்கத்தின் தந்தை என்று இவர் போற்றப்படுகிறார். வயது மூப்பு காரணமாக தனது 99வது வயதில் இயற்கை எய்தினார். புதுச்சேரியில் உள்ள கருவடிக்குப்பத்தில் இன்று மாலை 6 மணிக்கு இவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை அடுத்துள்ள இடைசெவல் கிராமத்தில் 1922 பிறந்த கீராவின் இயற்பெயர் ராயங்கல ஸ்ரீ கிருஷ்ண ராஜ நாராயணன் பெருமாள் என்பதாகும். இவர் 7ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளார். அதற்கு பிறகு விவசாயம் பார்த்து வந்த கீரா 40 வயதுக்கு மேல் எழுத்து பணிகளை தொடங்கினார். சிறுகதை, குறுநாவல், நாவல், கிராமிய கதைகள் என பல தளங்களிலும் சிறந்து விளங்கியவர் கீரா. கடந்த 1991 இவரது கோபாலபுரத்து மக்கள் என்ற படைப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. கரிசல் கதைகள், கொத்தை பருத்தி உள்ளிட்டவை கீராவின் மற்ற முக்கியமான படைப்புகளாகும். இவர் இலக்கிய சிந்தனை விருது, தமிழக அரசு விருது, தமிழ் இலக்கிய சாதனை விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். கீராவின் மறைவு தமிழ் மொழிக்கே ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய இழப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.